டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். ஆதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எஸ், இன்னைக்கு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விக்ரம் படத்தோட மூவி ரிவ்யூ நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஸோ படத்தோட ரிவ்யூ அப்படின்னா அந்த படத்தோட ஒன்லைன் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த படத்தோட டிரெக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், லோகேஷ் கனகராஜ். ஸோ மாநகரம், அதுக்கப்புறம் கைதி, அந்த லோகேஷ் கனகராஜ் நம்ம பார்ப்போமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் வந்துட்டேன், நான் எங்கேயுமே போகலை அப்படின்ற மாதிரி மறுபடியும் 100-200% வந்து நிரூபிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அண்ணா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இனிமேட் உரிமையாக சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து இந்த மாதிரியான படங்கள் வரல, ஸோ தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி நிறைய பேசுகிற மாதிரியான படங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து இல்லை, நான் தான் இருக்கனே அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளைவாக வந்து இந்த படம் இருக்கும் அப்படிலாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ விக்ரம் ஒரு சக்ஸஸான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். என்னடா ஃபர்ஸ்ட் ரிவியூ நீ இவ்வளோ ஹானஸ்டாக இல்லை இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஓகே, இந்த படத்தை பற்றின விஷயங்கள் நிறையா பேசுவோம். விக்ரம் அப்படின்னுமே வந்து எங்கே இதோட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் டைட்டிலே ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்றதே படத்தில் ஃபுல்லாக டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து லோகேஷ் கனகராஜோட ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து உள்ளே போயிட்டே இருக்கப்போ ஏன் விக்ரம், எதுக்காக விக்ரம், விக்ரமோட கேங் எப்படி உண்டாச்சு அப்படின்றத வச்சுருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க அண்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க சூர்யா வந்து ஆன்போர்டு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது, உள்ளே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு எண்டே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கைதி தான். கைதி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் தெரியவார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக விக்ரம் எப்படிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமை பற்றி நான் என்னங்க சொல்கிறது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன் லைனில் நான் டிஃபால்ட்டாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லிடுறேன். ஸோ விக்ரம், அதாவது கமலஹாசன் சார், அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம். ஸோ அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதுலேருந்து வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத வந்து இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னே வச்சிங்களேன். ஸோ அதே மாரி நான் எதையுமே ரிவீல் பண்ண விரும்பலை, ரிவீல் பண்ணவும் முடியாது, ஏன்னா இந்த படத்துக்கு எண்டே கிடையாது அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ப்ளஸ் மட்டும்தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலகநாயகன், அது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபசில், விஜய் சேதுபதி அவர்கள், லோகேஷ் கனகராஜ், எக்ஸ்ட்ரா ஒரு பில்லர் அப்படின்னா அனிருத் அவர்கள். ஸோ இவங்க அஞ்சு பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் அப்படின்னாலே ஸோ அதோட பிஜிஎம்மும் அதோட ஆல்பமும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஆக்ஷனில் ஆக்டிங்கில் வந்து எல்லாருமே கலக்கியிருக்காங்க, கமலஹாசன் சாராக இருக்கட்டும், ஃபகத் ஃபசில் சாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும். ஸோ மூணு பேரும் ஆக்டிங்கில் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக வந்து தன்னோட வேலையை வந்து சரியாக செஞ்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா அவர் வந்தாலே அந்த கன் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த கன்னை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத, தமிழ் சினிமாவில் பார்க்காத கன்ஸ் எல்லாம் இதில் பார்ப்பீங்க, பார்க்காத ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, பார்க்காத டீட்டெயில் ரிசர்ச்லாம் பார்ப்பீங்க. ஏ இது அந்த படத்தில் வந்துச்சு, ஏ இது அது, ஏ இந்த கனெக்ட் அந்த கனெக்ட் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கே டைம் சரியாயிடும், நீங்கள் படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சீன் பை சீனாக வந்து ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸாகவும் டீட்டெயில்டாகவும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. ஸோ இதையும் தாண்டி என்ன ப்ளஸ் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா, சூர்யா ஆன்போர்டு, அதுதான். ஸோ எல்லாரும் அதுதான், ஏன்னா சீன் பை சீனுக்கு எல்லாம் கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. அண்டு கடைசியாக வந்து ஓகே இதுதான் எண்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா, இல்லை எனக்கு இல்லைடா நோ எண்டு, எனக்கு எதிராக எண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ சூர்யா வந்து இந்த படத்தை வேற லெவலில் ஒரு ஹைப்பில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து சூர்யா சார் மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை இந்த சர்ப்ரைஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தேட்டருக்கு தான் போகணும் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்டா இவ்வளோ வேகமாக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு ரிவியூவில் நம்ம அப்படி தான் சொல்லணும். இதையும் தாண்டி படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸில் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து சீட்டோட எஜ்ஜி கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா இது படம் முடியல, கிளைமேக்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதுக்கு வந்து ரெண்டு கிளைமேக்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கடைசி அந்த 15 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பா வேற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஸ்க்ரீன் பிளே வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இது தாங்கி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ
அதையும் தாண்டி இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். ஏங்க அவங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு அவ்வளோ செலக்டிவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. மைனா நந்தினி முதற்கொண்டு சொல்லலாம், மைனா நந்தினியாக இருக்கட்டும், நம்ம ரமேஷ் திலக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோகுலா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்தந்த கேங்கில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும் தெரியுங்களா, அதை முதற்கொண்டு டீட்டெயில்டாக நடிகர்களை வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஓவராலாக எத்தனை டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சாருக்கு ஒரு டீம் இருப்பாங்க, பகத் ஃபாசில் சாருக்கு ஒரு டீம் இருப்பாங்க, விஜய் சேதுபதி சாருக்கு அவருக்கு ஒரு டீம் இருப்பாங்க, ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டீம்ஸ் மோதிப்பாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க, ஸோ இந்த வின் பண்ணுறாங்களா இல்லையா, இவங்க மோதிக்கிற சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காகவே தேட்டருக்கு போங்க. இதை நீங்கள் ப்ரொமோஷன் வீடியோவை கூட எடுத்துக்கோங்க. விக்ரம் ஓவராலாக எல்லோரையும் சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. இன்கேஸ் சொல்லணும்னா அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் படத்தில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக விக்ரம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, பாட்டை ஃபுல்லாக வைக்கல, அது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து உலகநாயகன் அவர்கள் வந்து அந்த எனர்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னுதாரணம் நம்ம ஆண்டவர் தான். அவரோட ஆக்டிங்கை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, ஆனால் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. என் வயசுக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன்டா, நீங்களா என்னடா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்குற மாதிரி இருந்துச்சு, பலார் பலார் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே படத்தை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் அந்த கன்ஸோட விளையாடுறதா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த பத்தலை பத்தலை சாங்கோட எனர்ஜியாக இருக்கட்டும், அது இன்னும் ஃபுல்லாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சீனுக்காக அதெல்லாம் ட்ரிம் பண்ணி வேறு மாதிரி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதை ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் தட்டிருப்போங்க. விக்ரம் படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் கீழே ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் இனிமேட்டு தான் படம் பார்க்க போகிறேன், இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் மொழி நடைபெற்றேன்.